அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் நாம மோட்டோ எச் ஃபிஃப்டி ஃபியூஷனோட ஃபுல் ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன என்னென்ன நல்லா இருக்குது என்னென்ன இதில் இஷ்யூவாக இருக்குது யார் யார் வாங்கலாம் யார் யார் வாங்கக்கூடாது போன்ற எல்லா விஷயத்தையும் தெளிவாக சீக்கிரமாக பார்த்துடலாம் அண்ட் இந்த மொபைலை வாங்கலாமா இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க வேறு மொபைலை வாங்கலாமா போன்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துடலாம் ஓகே நண்பா முதல்ல நம்ம அன்பாக்சிங்கிலேருந்து பார்த்துடலாமா அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் மொபைல் கொடுத்துருக்காங்க அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க டைப் சிக் கேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் கேஸுமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஓகே இதுதான் அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் அண்ட் டிஸ்பிளே பில் குவாலிட்டி அதை பற்றி பார்த்துடலாமா இங்கே திக்னஸ் பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் நைன் மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க நண்பா ஸோ ரொம்ப ஸ்லிம்மான மொபைல் தான் இது நமக்கு அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டான மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அண்டு ஃப்ரண்ட்டில் நமக்கு குரிலா கிளாஸ் ஃபைவ் வளர ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ப்ரொடெக்ஷனே கொடுத்துருக்காங்க பேக்கில் நமக்கு வீக்கெண்ட் லெதர் இருக்குது அந்த லெதர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் நமக்கு கர்வ் டிஸ்பிளே இருக்குது அண்ட் பேக் பேனலுமே ஸ்லைட்டாக கர்வ்டு டிசைனோட கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அண்ட் ஃபீலிங் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது நண்பா அண்ட் ரொம்ப ஸ்லிமான மொபைல் வேணும் லைட் வெயிட்டான மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டோ பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அண்டு நல்ல ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டிங் வேறு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தண்ணியிலேயே கூட போட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு தாறுமாறான பில்ட் குவாலிட்டி நமக்கு மோட்டோ இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ரேட்டிங்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நைன் அவுட் ஆஃப் டென் ஸ்டார்ஸ்ன்றதை கொடுத்துடலாம் அண்ட் டிஸ்பிளே பற்றி பார்த்தா நண்பா முன்னே சொன்ன மாதிரி இது வந்து கேவ்டு டிஸ்பிளே அண்டு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க பிஓ அட் பண்ணால்தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் அப்ரெஷ் இருக்குது ஸோ தரமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் பட்டர் ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நிட்ஸ் பிக் பிரைட்னஸ் இருக்குது ஸோ அவுட் மேக்ஸிமம் மேக்சிமம் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது அண்ட் லோ லோஸ்ட்டு பிரைட்னஸ்ன்னு பார்க்கும்போது டூ பாயிண்ட் எயிட் நிட்ஸ் வரைக்கும் போகிறதா கேள்விப்படேன் நண்பா அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அன்சர் என் டிஸ்பிளேயே கொடுத்துருக்காங்க அது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது ஃபாஸ்ட் அண்ட் ஸ்னப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம் ரெஃப்ரெஷ் ரேட்டை நம்மளால் சிக்ஸ்டி ஹர்ட்ஸ் நைன்டி ஹர்ட்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸுன்னு நம்மளால் ஸ்விச் பண்ணிக்க முடியும் ஸோ ஓவராலாக டிஸ்பிளே மற்ற மொபைல்ஸை கேமர் பண்ணும்போது இங்கே பெட்டரான டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க பட் இங்கே ஹெச்டிஆர் சப்போர்ட் மட்டும் இல்லை அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் ஓகே டிஸ்பிலேவுக்கு கண்டிப்பாக நைன் அவுட் ஆஃப் டென் மார்க்ஸ்ன்றது கொடுத்துடலாம் பேட்டரி லைஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ட்ஸ் இருக்கிறதுல கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை பிகாஸ் இங்கே டீசென்ட்டான பேட்டரி பேக்கப் மோட்டோலாம் நமக்கு கிடைச்சிது சார்ஜிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளால் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் டாப் டாப்அப் பண்ணிக்க முடியும் அரை மணி நேரம் போட்டோம்னா ஒ ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டூ சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம்ப்பா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகுது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ சிக்ஸ்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸை பொறுத்து அது இருக்குது ஸோ அண்ட் டிசைன் டிஸ்ப்ளே பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துலாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க பேட்டரி லைஃப்க்கு நம்ம எயிட் அவுட் ஆஃப் டென் ஸ்டார்ஸ்ன்றது கொடுக்கலாம் பிகாஸ் பேட்டரி பேக்கப் நிறையா இருக்க மாதிரியான மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்க மாதிரியான மொபைல் நிறையவே இருக்குது ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் பற்றி பார்த்துடலாம் சாஃப்ட்வேர் இங்கே ஹலோ யூஐயோட கொடுத்துருக்காங்க மோட்டோட யூஐனாவே நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ரேட் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் அண்ட் அது கூடவே மோட்டோட கெஸ்டர்ஸ் நமக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம தனி வீடியோவே பேசலாம் பிகாஸ் அந்தளவுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பெருசாக போயிடும் அப்படின்றதலாம் நம்ம அதை இன்க்ளூட் பண்ணலை மோட்டோட கெஸ்டர்ஸ் நீங்கள் யூடியூப்லேயே கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோடு லான்ச் பண்ணியிருக்காங்க நான் பா த்ரீ இயர் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஃபோர் இயர் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ சொல்லியிருக்காங்க பட் அவங்க சீக்கிரமாக கொடுத்தா நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா மோட்டோ லேட்டாக தான் அப்டேட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த மாதிரி சீக்கிரமாக கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் அதுக்கப்புறமா பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஸ்னாப் ட்ராகன் செவன் இயர்ஸ் ஜென்டூ கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது நாலு கார்டெக்ஸ் கே செவன்டி எயிட் கோர் டூ பாயிண்ட் ஃபோர் ஜி கிளாக் ஸ்பீடில் கிளாக் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொரு நாலு கார்டெக்ஸ் ஒன் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் கோர்ஸ் ஒன் பாயிண்ட் நைன் ஜிகா கட்ஸில் கிளாக் பண்ணியிருக்காங்க நண்பா அண்ட் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஒரு ஆவரேஜாக ஃபைவ் லேக்ஸ் டொண்ட்டி தௌசண்ட் கிட்ட வருது நாட் அட் தி பெஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் பிகாஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே கேமிங் மொபைல்ஸ் நிறையவே இருக்குது ஸோ கேமராக இருந்திங்கனா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை அவாய்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் நண்பா இல்லை மாடரேட் கேமிங் தான் ப்ரோ நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் ஹீட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை எல்லா மொபைலையும் இருக்க மாதிரி வார்ம்னஸ் மட்டும்தான் இதில் இருக்குது ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட தேவையில்லை பெர்ஃபாமன்ஸுக்கு ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் ஸ்டார்ஸ்ன்றது கொடுத்துடலாம் ஏன்னா முன்னே சொன்ன மாதிரி கேமிங் மொபைல்ஸ் அட்டகாசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மொபைல் எல்லாமே இந்த பட்ஜெட் மண்ட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஓகே நண்பா பில்ட் அண்ட் டிசைன் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி எல்லாமே பார்த்துடம் இன்னும் மீதி இருக்கிறது கேமரா மட்டும்தான் கேமரா இங்கே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க நண்பா ஃபிஃப்டி மெகாபிக்ஸல் மெயின் கேமரா ஓஏஎஸோடு இருக்குது சோனியோட சோனி எல்ஒய்டிஐஏஏஎல்ஒய்டி செவன் ஹண்ட்ரட் சி என்ற மாடலோட ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க பதிமூணு அல்ட்ரா ஒயிட் சென்சரும் இருக்குது எஸ்கே ஹைனிக்ஸ் ஹெச் ஒன் ஒன் த்ரீ த்ரீ சிக்ஸ் என்ற ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சென்சாரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது நம்ம மேக்ரோஷாட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதால கேமராட பர்ஃபாமென்ஸ் டேலைட் பொறுத்த வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் சொல்கிற மாதிரி இல்லை நம்ம டீடெயில்ஸ் ஆகட்டும் டைனாமிக் ரேஞ்ச் ஆகட்டும் கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷோ ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒய்ட் ஆங்கிலும் கிட்டத்தட்ட ப்ரைமரி கேமரா அளவுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணுச்சு பட் சேச்சுரேஷன் லெவல் ஒய்ட் ஆங்கிளில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க நம்ம சாம்சங்கோட சாம்சங் ஐசோ செல் எஸ் ஃபைவ் கே ஒன் என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க நல்ல இமேஜஸ்ஸே இது ப்ரொடியூஸ் டே லைட் ஆகட்டும் லோ லைட் ஆகட்டும் அண்ட் லோலைட் ஃபோட்டோகிராஃபி பிரைமரி கேமராவில் நல்லாவே இருந்தது அடக்கிவிட்டான லைட்டிங் இருந்தது நாய்ஸ் அளவுக்கு இல்லை கலர்ஸ் எல்லாமே கரெக்டாக கேப்ச்சர் பண்ணுச்சு பெஸ்ட் இன் திஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு நல்ல இமேஜஸே நைட் மோட்டில் நமக்கு மோட்டோ ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அந்த அந்தளவுக்கு எப்பயுமே எந்த மொபைல்லுமே இருக்காது அதே மாதிரி தான் ஒய்டில் நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நண்பா மெயின் கேமராவில் யூஸ் பண்ணி எடுக்கிறது ஓஎஸ் இருக்கிறதுல ஸ்டேபிளான வீடியோ ஃபோட்டேஜஸ் நமக்கு கிடைச்சது அண்ட் டீடைல்ஸ் ஆகட்டும் டைனாமிக் ரேஞ்ச் ஆகட்டும் எல்லாமே நல்லா தான் இருந்தது நாய்ஸ் லெவல்ஸுமே கம்மியாக தான் இருந்தது அதுவே நம்ம பதிமூணு மெகா பிக்சல் ஒய்டேங்கிள் யூஸ் பண்ணி எடுக்கிற வீடியோஸில் எல்லாமே தான் இருந்தது பட் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நாய்ஸ் லிட்டில் பிட் இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஃபோர் கே வீடியோ எல்லா சென்சர்லேயும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் ஒய்ட் ஆங்கிள் ஆகட்டும் அல்ட்ராவைட் ஆகட்டும் செல்ஃபி கேமராவாகட்டும் எல்லாத்துலேயுமே ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை பார்க்கும்போது ஸோ கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் ஃபோர் வீடியோ எடுப்பீங்க ஃபோர் கே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க பட் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் ஃப்ரண்டில் ஃபோர் கே வீடியோ நமக்கு இருக்கும் அதில் மோட்டோவும் ஒன்று ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் செல்ஃபி கேமராவோட வீடியோ பர்ஃபாமன்ஸ் சுமாராக தான் இருந்தது நண்ப பிகாஸ் ஸ்டெபிலைசேஷன் அந்தளவுக்கு இல்லை ரொம்ப ஷேக்னஸ்ஸான வீடியோ ஃபோட்டோஜஸ் தான் கிடச்சிது ஸோ அதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஓவராலாக கேமராஸ்க்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் ஸ்டார்ஸ்ன்றது கொடுத்துடலாம் ஓகே நண்பா இந்த மொபைலோடய எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வெரைட்டி போதுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு சேலாயிட்டிருக்கு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மற்ற மொபைல்ஸ்ன்னு பார்க்கும்போது நத்திங் ஃபோன் டூ ஏ இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ இருக்குது ரியல்மி ஜிடி சிக்ஸ்டி அதுவும் கிட்டத்தட்ட இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்லே தான் கிடைக்க போகுது ஆஃபர் டைம்லலாம் நமக்கு ஸோ அந்த மொபைல்ஸுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது மோட்டோ நல்ல ஆல்ரௌண்டிங் மொபைலாக இருக்கு நண்பா டிஸ்பிளே கேமரா அண்ட் பேட்ரி சார்ஜிங் அண்ட் எஸ்பெஷலி இந்த ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டிங் இது எல்லாமே மோட்டோவுக்கு ஒரு சின்ன எட்ஜாக இருக்குது இங்கே ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று சொன்ன மாதிரி பர்ஃபாமன்ஸ் தான் நம்புவோம் ஸோ பர்ஃபாமன்ஸ் மட்டும் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா மோட்டோ எட் ஃபிஃப்டி ஃபிஃப்சினால் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம் இல்லை அப்புறம் நாங்கள் கேமிங்கும் ஆடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோட்டோவை சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்காது பிகாஸ் பெர்ஃபாமன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது ஓகே நம்ம இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் முதல்ல இந்த மொபைலோட பாசிட்டிவ் ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டிங் ஸோ எந்த மொபைல்லேயும் இல்லாதது இங்கே நமக்கு இருக்குது டிஸ்பிளே கேமரா எல்லாமே பாசிட்டிவாக சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி செல்ஃபியில் அந்த அளவுக்கு இல்லை மற்றபடி எல்லாமே பெட்டராக தான் இருக்குது ஓகே என்னோட ஃபைனல் ப்ராடக்ட் என்னென்னா நீங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு மொபைல் தேடுறீங்க மட்டும் ஓட்டோ எச் ஃபிஃப்டி ஃபியூஷனாக கன்சிடர் பண்ண தேவையில்லை ஒரு ஆல்ரௌண்டிங் மொபைல் தேடுறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கேமரா பர்ஃபாமன்ஸ் கிளாரிட்டி கொடுத்துருப்பேன் ஸோ அதை பொறுத்து நீங்கள் மோட்டோ எயிட் ஃபிஃப்டி ஃபியூஷனை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மோட்டோ எயிட் ஃபிஃப்டி ஃபியூஷனோட ரிவ்வூவ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் ஹேண்ட் ஆன் ரிவ்யூ இல்லைனாலும் மற்ற மொபைல்ஸ் மற்ற சேனல்ஸ்லேருந்து நான் எடுத்து தான் உங்களுக்காக போடுறேன் பிகாஸ் நிறையா நிறைய மொபைலோட ரிவ்யூவை பார்த்ததால எந்தெந்த மொபைலில் எந்தெந்த பாசிட்டிவ் இருக்குது எந்தெந்த நெகட்டிவ் போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி இன்னொரு நல்ல நல்லபடியோ லிமிட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்